அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னா யாரு? அதுக்கு பேர் அப்படி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு வச்சிருக்கிறார். இதுக்கெல்லாம் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் பவர் இருக்கு, சுப்ரீம் பீயிங்ன்ற. நமக்கு தெரியலன்றக்கா இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? இல்லைன்னு சொல்லுவீங்களா நீங்க? தெரியலன்னா இல்லைன்னு சொல்லுவீங்களா? தெரியலன்னு சொல்லணுமா? அதை உருவமா நினைக்காதீங்க, அது உருவத்தில் இல்லை. பல லட்சம் கோடி சூரியன் ஒன்னா சேர்ந்துருச்சு. பல லட்சம் சொல்லல, பல கோடி சொல்ல, பல லட்சம் கோடி சூரியன் ஒன்னா சேர்ந்துருக்கு. இப்ப சொல்லுங்க அந்த பிரகாசம் எப்படி இருக்கும்? என் பேர் வந்து ஸ்ரீகலா. நான் வந்து கேரளாவில் தான் பிறந்தேன், பட் இங்கே தான் படித்தது வளர்ந்தெல்லாம். எதாச்சும் இவரோட மகாவிஷ்ணுவோட வீடியோ பார்த்தேன் நிறைய. நான் இங்கே இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக விஷயங்களை வந்து விரும்பி பார்ப்பேன், போயிருக்கேன், நிறைய இதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். உண்மையிலே உங்களை மாதிரி தான், எனக்கு எங்கேயுமே எந்த பதிலும் இல்லை. ஆனால் நிறைய லைஃப்பில் எனக்கு நிறைய மிராக்கள் நடந்திருக்கு. இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னார், இவர் ஏன் முதல்ல நான் இருக்கும்போது ஏன் வரலன்னு தோணுச்சு. ரவே சார், மன மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாதான் எந்த ஒரு செயலையும் திருப்தியாக, முழுமையாக, நிறைவாக ஒரு வேலையை இந்த பூமியில் உங்களால் செய்ய முடியும். அது புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? அப்போ மனம் எப்போ திருப்தி அடையும், எப்போ நிம்மதி நிலை அடையும், எப்போ சந்தோஷமாக ஒரு வேலையை செய்யும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டீங்கன்னா, அந்த ஆனந்த நிலையில், மனம் நீரோடை நிலையில் விட்டீங்கன்னா அந்த தன்மை அடைஞ்சிரும். அது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கருணை நிலை என்பது ஏன் அவசியம்? ஏறாத நிலைமிசை என்னை ஏற்றி விட்டது யாதெனில் தயவுங்கிறார் வள்ளலார். என்ன சொல்றாரு? ஏறாத நிலைமிசை என்னை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு. தயவுனா என்ன? யாரும் ஏற முடியாத மிகப்பெரிய உயரத்தை நான் கருணையின் மூலியமாக அடைந்தேன் அப்படிங்கிறார். தேவரும் மூவரும் யாவரும் அடைந்திடாத நிலை என கழித்த அருட்பெருஞ்சோதிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவர் மூவர் யாவர் அடைந்திடாத அந்த ஒரு அற்புதமான நிலையை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னா யாரு? அதுக்கு பேர் அப்படி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு வச்சிருக்கிறார். சிவன், பிரம்மா, விஷ்ணு இவங்கெல்லாம் அடைந்த நிலை இருக்குல்ல, தேவர்கள், மற்றவங்க, மற்ற டைமென்ஷனில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றல் மிக்க நபர்கள், சித்தர்கள், தேவாதி தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், ஞானிகள், இவங்க அடைந்த நிலையெல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் பவர் இருக்கு, சுப்ரீம் பீயிங். அந்த பீயிங்க்கு பேர் என்ன? த ஒன் எனர்ஜெட்டிக் சோர்ஸ் விச் இஸ் கிவிங் த fundamental need and fundamental power to all other living beings and living creatures around the universe, not in the world, around the universe. In the prabanjam fulla irukkakoodiya anaitha prabanjam na enna theriyuma ungalku? Ulagam na bhoomi mattum, surya kudumbam na budhan, velli, bhoomi, sevvai, vyazhan, sani, uranus, neptune, pluto, idu surya kudumbam mattum. Indha surya kudumbam mari pala kudumbangal irukku, theriyuma adu ungalku? Edhila? பால் வழி அண்டத்தில் மட்டும் நான் சொல்கிறேன். எந்த அண்டத்தில்? பால் வழி அண்டம். அப்படின்னா என்ன? மில்கி வே கேலக்சி. சூரிய குடும்பம் உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு குடும்பம். இந்த சூரிய குடும்பம் மாதிரி பல்லாயிரம் குடும்பங்கள், பல நூறு சொல்லலை, என்ன சொல்கிறேன், பல்லாயிரம், பல லட்சம். நமக்கு தெரியல இல்லைன்ற, நமக்கு தெரியலன்றக்கா இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? இல்லைன்னு சொல்லுவீங்களா நீங்க? தெரியலன்னா இல்லைன்னு சொல்லுவீங்களா? தெரியலன்னு சொல்லணுமா? அதான நியாயம். தெரியலன்றதா இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்லக்கூடாது, அது தவறு. அப்போ பல கிரகங்கள் இந்த பால்வழி அண்டத்தில் மட்டும் இருக்கு. பால்வழி அண்டத்திலேயே இவ்வளவு இருக்குன்னா, பால்வழி அண்டம் மாதிரி பல லட்சம் கோடி அண்டங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்ப இருக்கு, இனிமேலும் இருக்க போகுது. இது செகண்டுக்கு செகண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கான். கணக்கு எடுக்க முடியுதா உங்களால? ஏதா நினைச்சு பார்க்க முடியுதா? எங்க பல லட்சம் கோடி அண்டங்கள் இதுக்கு முன்னாடி இருந்துதான், ஒவ்வொரு வினாடிக்கும் அது எக்ஸ்பேண்ட் ஆகி போய்கிட்டே இருக்குங்கிறான். விச் மீன்ஸ் அதுக்கு முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது, அதுக்கு ஆரம்பமும் கிடையாது, எண்டும் கிடையாது. அப்படியே பறந்து விரிந்து சென்று கொண்டே இருக்கிறது, முதலும் இல்லாமல், முடிவும் இல்லாமல்.
இதுக்கு பேர் யூனிவர்ஸ். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் பிரபஞ்சம் என்று கூறுகிறார்கள். பூமி உலகம்னா பூமி மட்டும்தான், பிரபஞ்சம்னா எல்லை இல்லாதது, பறந்து விரிந்து சென்று கொண்டே இருப்பது. அப்போ பூமி எவ்வளோ எவ்வளோ சின்னதாக இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில், அதில் இந்தியா எவ்வளோ சின்னதாக இருக்கும், தமிழ்நாடு எவ்வளோ சின்னதாக இருக்கும், ஃபெதர்ஸ் ஹோட்டல் சென்னையில் இது எவ்வளோ சின்னதாக இருக்கும், அதில் நீங்கள் ஒரு ஆள் எவ்வளோ குட்டியாக இருப்பீங்க இறைவனுக்கு, யோசிச்சு பாருங்கள். இப்போ இப்பேற்பட்ட பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்கும், எல்லா சக்திகளுக்கும், எல்லா முனிவர்களுக்கும், தேவர்களுக்கும், சித்தர்களுக்கும் சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சுப்ரீம் எனர்ஜி சோர்ஸ் இருக்குது. அதை உருவமாக நினைக்காதீங்க, அது உருவத்தில் இல்லை. அது எப்படி இருக்குன்னா ஜோதி வடிவத்தில் இருக்கிறது. அது எப்படி இருக்கு? ஃபயர் எலமெண்டாக இருக்கு. அந்த ஃபயர் எலமெண்ட்ல இருந்து தான் அது பஞ்சபூதத்தை ஒரு ஃபயர் எலமெண்ட் இல்லை, அது வேற லெவலில் இருக்கக்கூடிய ஃபயர் எலமெண்ட். அது ஃபயர் எலமெண்ட்னா தெரியுமா? நெருப்பு சக்தின்னு அர்த்தம். அந்த ஃபயர் எலமெண்ட் எப்படி இருக்குமா? பல லட்சம் கோடி சூரியன்களின் பிரகாசமா? ஒரு சூரியனோட பிரகாசம் எப்படி இருக்கும்? ஒரு 20 சூரியனோட பிரகாசம் எப்படி இருக்கும்? ஒரு 1000 சூரியனோட பிரகாசம் எப்படி இருக்கும்? ஒரு 1,00,000 சூரியனோட பிரகாசம் எப்படி இருக்கும்? ஒரு 1,00,000,000 சூரியன் ஒன்றாக சேர்ந்தா அந்த பிரகாசம் எப்படி இருக்கும்? பல லட்சம் கோடி சூரியன் ஒன்றா சேர்ந்துருச்சு. பல லட்சம் சொல்லல, பல கோடி சொல்ல, பல லட்சம் கோடி சூரியன் ஒன்றா சேர்ந்துருக்கு. இப்போ சொல்லுங்க அந்த பிரகாசம் எப்படி இருக்கும்? ஏதாவது நினச்சி பார்க்க முடியுதா? அந்த சுப்ரீம் பீயிங்க்கு பேர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு இவர் பேர் வச்சிருக்கிறாரு, அவ்வளோதான். பட் அவருக்கு பேர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் கிடையாது, இஸ்லாத். அதை யாருன்னு சொல்கிறாங்கன்னா அல்லான்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க? அது அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது என்றால் அதுக்கு அவ்வளவு வலிமையை கொடுத்த அந்த எனர்ஜி என்ன தெரியுமா? கருணை. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வள்ளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.